வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ. ஸோ இந்த வண்டி உள்ளே இருக்குது, பார்த்துடலாம். இதோ இந்த வண்டி தான். ஸோ இந்த வண்டி இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ காய்ஸ் பாருங்கள், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, ப்ரோ நீங்கள் வீடியோ போடுறதெல்லாம் ஓகே தான், ஆனால் கொஞ்சம் வண்டியில் என்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி காமிங்க அப்படின்னாரு. நம்ம ஏற்கனவே சில வீடியோங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ இந்த வண்டியில் இருக்கிற மைனஸு ப்ளஸ் எல்லாமே தான் நம்ம போடுறது, எதையுமே வந்து நம்ம மறைச்சி காமிக்கிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதோட இன்டீரியர் அவுட்லுக், ரெண்டாவது இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த என்ஜின் வந்து எப்படி இருக்குது, இதோட டயர் பாயிண்ட் என்ன இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு வண்டியும் வந்து பார்த்திங்கன்னாவே தெளிவாக தான் காமிக்கிறோம். இருந்தாலும் இன்னும் கமெண்ட்ஸ் வர பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அது மூலியமாக வந்து எங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிது. ஸோ கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி, நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வண்டியோட அவுட்லுக்கு நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியோட ஹெட்லைட் வந்து ஃபேட் ஆகிருக்கு, சரிங்களா? நீங்கள் பார்க்குறப்பே தெரியும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இதோட பேனட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபேட் ஆகிருக்கு, பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப கரெக்டாக தெரியும். ஸோ பாருங்கள், அவுட்லுக் பாருங்கள், பேனட் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஃபேட் ஆகிருக்கு பெயிண்ட்டு. அது மேஜராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, நமக்கே தெரியும். போய் ஒரு பெயிண்டிங் சர்வீஸ் விட்டோம் அப்படின்னா அது மேக்ஸிமம் ஒரு 2000 ரூபாய் செலவாகும். மற்றபடி பார்த்திங்கன்னா சைடில் வந்து பாருங்கள், அவுட்லுக் நல்லா நீட்னஸாக இருக்குது, வீல் கப் போட்டிருக்காங்க, டயர் பாயிண்ட் நல்லா இருக்குது. டயர் பாயிண்ட் காமிச்சிட்றேன், எந்த அடி ஸ்க்ராட்சும் இல்லை. அந்த பேனட்டை தவிர மித்த எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட் எல்லாம் ஃபேட் ஆகலை. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பேக் சைடில். வண்டி ரொம்ப ஜெனியூனாக இருக்குது அந்த பேனட் தவிர. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நாங்கள் ஏதோ இந்த வண்டியில் ஏதாவது மைனர் இஷ்யூ இருந்தாலும் நம்ம வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருவோம். நம்ம சேனலை பொறுத்தளவில் அதுதான் ஒரு ப்ளஸ்ஸு. வண்டி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறத விட ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இதில் சின்ன சின்ன குறை இருந்தாலும் நம்ம காமிச்சிருவோம். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டென்ட் ஒன்று இதில் இருக்குது. இந்த டென்ட்டை தூரத்துலேருந்து பார்த்தா பெருசாக தெரியாது. ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டயர் பாயிண்ட்டும் சேர்த்து பார்த்துடலாம். இந்த டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்குது, அதனால் எதுவும் மாற்ற தேவையில்லை. ஏன்னா வண்டியில் டயர் பாயிண்ட்டு என்ஜின் இதுதான் முக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. அந்த சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம் எல்லாமே நம்ம காமிச்சிருக்கோம். இந்த சின்ன டென்ட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பேனட்டில் கொஞ்சம் பெயிண்ட் ஃபேடு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது, மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்மல் விண்டோ வந்துடுது. சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் போட்டிருக்கிறாங்க. ஸோ சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாயிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பேக் சீட். பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி உள்ள இன்டீரியரும் நல்லாயிருக்கு. அவுட்லுக்கில் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த வண்டியோட ஓடோமீட்டர் நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh kilometer பக்கம் ஓடி இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடோமீட்டரில் அது ரொம்ப ஃபேடாக இருக்குது, அதனால் கிளியராக தெரியல. நீங்களே பார்த்தீங்கனாலும் தெரியும். ஸோ இப்போ வண்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாருங்கள் ஆயில் ஸ்டிக் இங்கே இருக்குது. ஸோ நான் இந்த ஆயில் ஸ்டிக்கை நான் வெளியில் எடுத்துருவேன். எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புகை வந்தாலோ இந்த ஆயில் வெளியில் தள்ளினாலோ வண்டியில் ப்ராப்ளம் இருக்கிற அர்த்தம் அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் நிறைய மெக்கானிக்கை வச்சு கூட நீங்கள் வண்டி செக் பண்ணி எடுத்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஆயில் ஸ்டிக் எடுத்தாச்சு, ப்ரைஸ் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் பார்த்துருப்பீங்க, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் வரைக்கும் செக் பண்ணியாச்சு, டயர் பாயிண்ட் செக் பண்ணியாச்சு, இன்டீரியர் செக் பண்ணியாச்சு, இப்போ அவுட்லுக் நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ இந்த வண்டியோட மாடல் என்னென்னா 2007. இது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு நம்ம எஃப்சி போட்டுக்கலாம்.
ஸோ இந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க ரியல் வேல்யூ கார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு இந்த வண்டி கிடைக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 129,000 கோட் பண்ணுறாங்க. நெகோசியேட் ப்ரைஸ் தான். நெகோசியேட் ப்ரைஸ் அப்படின்னா கூட நேரில் வந்தால் கொஞ்சம் ரீசனபிளாக நீங்கள் கிளைம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து நம்ம குறைச்சி கொடுக்கவும் முடியாது. ஸோ நிறைய கஸ்டமர் கேட்குறதும் அதுதான். நம்ம ரீசனபிள் ப்ரைஸ் தான் போடுறோம், ரீசனபிளாக தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபருங்க வந்து என்னென்ன கேட்குறீங்களோ கமெண்டில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ போடலாம். என்னென்ன டவுட் வருதோ கேளுங்க. அதே மாதிரி நம்ம அந்த வீடியோவில் எல்லாமே டெஸ்ட் பண்ணி கொடுத்துர்லாம். ஸோ இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பக்கெட் அமைக்கிறீங்க. தேங்க்யூ.